பசலக்கீரை சாம்பார். பசலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு அதை தனியாக வச்சுட்டு அடுப்பில் வாணால் எண்ணெயை சூடாக்கி கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, ஜீரம், சேப்பு மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். அதுலேயே தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அதுக்கு தேவையான லேசான உப்பு, அதாவது தக்காளிக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். அப்புறம் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை அதில் போட்டுட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பையும் போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டோன்னா அது நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா கீரையை வந்து நல்லா கடைஞ்சிடணும். அதில் சாம்பார் பொடி போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச துவரம்பருப்பு அதையும் நல்லா குழச்சி இதோட சேர்த்து ஒரு ரெண்டு கொதிக்க வச்சுட்டு இதை கெட்டியாக இருக்கும். அது கெட்டியாக அந்த மாதிரி இருந்தால் கன்சிஸ்டன்சி பிடிஞ்சால் அப்படி சாப்பிடலாம், இல்லைன்னா தண்ணி விட்டு எவ்வளோ யார் யாரபாவா ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். புளி இல்லாமல் இருக்கிறதுனால அது வாரத்துக்கு ஒரு நாள் இந்த டயட்டில் சேர்த்துனா நல்லதாக உடம்புக்கு.